நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீதே சுரபூஜிதே சங்கசக்ரதராஹத்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஐயா என்ன தம்பி, இதான் சத்திரப்பட்டிங்களா? நீங்க ஊருக்கு புதுசா, பார்சல் ஏறி அக்கறைக்கு போங்க, அதான் சத்திரப்பட்டி. ஓ, பனை ஏறி வெள்ளம் காய்ச்சறவங்களா? ஆமாங்க, பிறந்த மண்ணை விட்டு பொழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. தெற்கால ஓடுற காவேரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏரா சாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுண்டு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா. வாடகை வீடு தான் அலட்சியமா இருக்காம உங்க சொந்த வீடு மாதிரி பாத்துக்கோங்க. தம்பி, நீ வெள்ளம் காய்ச்ச போறேன்னு சொன்னதுனாலதான் உனக்கு பணம் மரத்தை குத்தகைக்கு வர்றேன். இந்த பாரு, இந்த கரையில இருந்து அந்த கரை வரைக்கும் நம்ம பணம் தான். பதினி எடுக்கிறதுக்கு குத்தகை பணமா மாசம் 500 ரூபாய் கொடுத்துரு. இருக்க
இருக்க. கொட்டையில கடைசி பாட்டு போட்டாங்க, ஓடியா சீக்கிரம். பொல கொதிக்குதுன்னு அரிசி போட்டேன், கட்டையில ஓரவங்க கடைசி பாட்டு போட்டாங்களா. நான் என்ன பண்ணுவேன், இராத்தா வந்துடுறேன். ஐயோ, சினிமா கொட்டையில கடைசி பாட்டு போட்டாங்க, சீக்கிரமா போலேன்னு அந்த பாவிங்க அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க, வாங்கிட்டு போலாம். கடைசி பாட்டு போட்டவன சினிமாவுக்கு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் எத்தனை தடவை பாட்டு போறது, போங்கடி. ஏ நில்லு, ஏலாட்டு கொலையில தண்ணி புடிச்சிட்டு வரக்கு கொஞ்சம் நேரம். தண்ணி முக்கியமா சினிமா முக்கியமா? ஓடி. ஏ நில்லு, ஏலாட்டு புள்ளைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சிட்டு வர நேரம் ஆயிடுச்சுங்க. ஏன் பிள்ளைய தூக்கிட்டு வந்து இங்க பால் கொடுத்தா ஆகாதோ? ஓஹோ, அதை வேற தூக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கணுமா? நாளையில இருந்து பிள்ளைய தூக்கிட்டு வர்ற, அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குற. என்ன போடி, தேட்டர் கிட்ட கேட்டு வச்சிருக்கான். என்னடா லேட்டு? ஆத்தாளுக்கு தேவசங்க, நாளைக்கு லேட்டா வந்தா உனக்கு தேவசம். போட கொண்டாடிதான் பிள்ளைக்கு பால் கொடுக்கறோம். லேட்டு, நீ என்ன சந்தைக்கு போயிருந்தாங்க? சந்தைக்கு போனாரு, சந்தைக்கு. இன்னைக்கு என்னடா வியாபாரம்? மொத்தம் 400 கேன் தேரிச்சுங்க, அதுல 380 கேன் வெளியூர் சப்ளைக்காக அனுப்பியாச்சுங்க. நிறைவேறும் 25 வருஷத்துக்கு முன்னால சாராயங்காட்சி வித்ததுனால எங்க அப்பனை இந்த ஊரே ஒன்னு சேர்ந்து போலீஸ்ல காட்டி கொடுத்து ஊரை விட்டு துரத்திட்டானுங்க. இன்னைக்கு அதே போலீஸ் அதே சர்க்காரு எங்க கையில, இன்னைக்கு அதே ஊரை நாங்க ஆள்றோம். நாமளுக்கு இந்த ஊர்ல ஒரு பைய குடிக்காம இருக்க கூடாது. போகடா, போய் வீடு வீட சாராய வைங்கடா. பாட்டில் எடுத்துட்டு படத்தை கொடு. சந்திக்கிறது பணம் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது, மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. என்னது மேடமா, இந்த ஊர் பழக்கம் என்ன தெரியாது? என்னடா இது, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல சாராய பாட்டில கொண்டு வந்து வைக்கிறாங்க, அவங்கள நீ தட்டி கேட்காம பணத்தை வேற எடுத்து கொடுக்கறீங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை தலையிட்டுதான் நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் ஒரு பிரச்சனை வேண்டாம் தான், நான் ஒதுங்கி போறேன். என் புருஷன் என் நரம் பார்த்து ரதம் பார்த்து தரம் பார்த்து வாங்கி கொடுத்த காஞ்சிபுர பட்டு சேலைய விழுக்கப்பட்டு ஒரு மாசம் ஆச்சு. இந்தா கொண்டான் தாரேன்னு சொல்லிட்டு போன சக்கலத்தை இது வரைக்கும் கொண்டு வந்து தரலாம் என்னடி அர்த்தம்? சேலை நல்லா இருக்குன்னு நீயே வச்சுக்கிட்டியா, இல்ல யாருக்காச்சும் வித்து புட்டியா? வாடி வெளிய கிடையாது. இந்த பொண்ணு தாயால உங்க குடும்பத்துல குழப்பம் வந்த கூடாதேன்னு நினைச்சேன். இனியும் மூடி வச்சு என்ன பிரயோசனம், அவுத்து விட்டுறேன். இப்ப உங்க துணி எங்க இருக்கு, அது யார்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன், வாங்க. பாவாடை தாவணி பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயோ,
மவுனு, இந்த புடவை உன் உடம்புக்கு நிறத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு கச்சிதமா இருக்கு தெரியுமா? இந்த புடவையில் இருக்கிற ஜருகிய விட உன் முகம் என்னமா ஜொலிக்குது தெரியுமா? பாராட்டா, உன் சேலை எங்க இருக்கு, அது எப்படி சுத்திட்டு பாரு. உனக்கு எம்மட்டு குழப்பு இருந்தா என் சேலை இவனுக்கு கட்டி அழுக பாப்ப. அன்னைக்கு அவகிட்ட பதனி குடிக்கும் போது நினைச்சையா? ஏண்டி பதனில என்னடி மருந்து வச்ச? கல்லு குடிச்சாதான் என் கிருகு இருக்கும். அவன் பதனி குடிச்சுட்டு இப்படி கிறுக்கு பிடிச்சிட்டு அலையறிய. அடியே, இந்த புடவை அவுக்கலனா இப்பவே அவன் புடவை அவுத்தாகணும். இல்ல உன் வேட்டி உருவிட்டு ரோட்ல வேட்டி அவுத்த ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானே புடவை அவுத்துறேன். இது யாரு புதுசா இருக்கு நமக்கு போட்டி அவங்க துணி துவைக்கிறது? நீ போய் கவலைப்படமும் தொழில கவனி, உனக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கோம். Yeah.
என்ன பாரு, அட என்ன போல இன்னொரு தீயாரு. எப்படி என்ன வேலை என்ன பாரு, அட அக்கா போல இன்னொரு தீயாரு. கும்மணும் கும்மணும் நல்லா கும்மணும் ஆசை, கேட்கணும் கேட்கணும் நல்லா கேட்கணும் ஆசை. கும்மணும் கும்மணும் நல்லா கும்மணும் அவர் மண்ண சேர்த்து வச்சு கும்ப வேணும். கோவில்பட்டிக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. என்னங்க பண்ண சட்டம் அவர் வார்த்தையை மதிக்காம அவசரப்பட்டு போகணும் நினைச்சேன்னா அப்புறம் நீ அல்பாயுஸ்ல போய் சேர்ந்துருவ. என்னையா மிரட்டுற, அரசாங்கத்துல வேலை பாக்குற மாதிரியா பேசுற? நீ என்னமோ அடியால் மாதிரியில பேசுற. மரியாதையா டிக்கெட்டுக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இல்ல பஸ் எடு. இந்தாமா இது உங்க அப்பா விட்டு பஸ் இல்ல, சர்க்கார் பஸ் டிக்கெட் போட்டா போட்டாதான் பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியாது. பஸ்ஸை எடுக்கிறது எடுக்காதது எங்க இஷ்டம், இது ராசாங்கையாவோட சட்டம். யாரையா அந்த ஐயா, அந்த ஆளுக்கு என்ன கும்ப முளைச்சிருக்கு? பேசாம உன் பையனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் கையை நீட்டேன்னா எதிர்த்து உன் பணம் தாக்கில விழும். அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது வரும். நீயும் தங்கச்சியும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிக்க வேண்டியது வரும். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உன்னையும் தங்கச்சியும் யாருமா காப்பாத்துவாங்க. அதனால தான் சொல்றேன், இப்ப வீட்டுக்கு போமா போமா. சமஸ்தானத்துக்கு நமஸ்காரம், உங்களுக்காக பஸ் நிறுத்தி வச்சிருக்கேன். ஆ வார. நானும் டவுனுக்கு தான் போறேன், வாங்க சைக்கிளே போயிடலாம். உங்களுக்கு இருக்குங்க வீண் சிரமம், பரவாயில்ல வாங்க. பயம் அவனுங்க ஒழுங்கா சாராயம் கொண்டாந்து கொடுக்கறானுங்களா? நீங்க ஒழுங்கா குடிக்கிறீங்களா? ஐயா பல்லு வளர்க்கறதுல இருந்து மூஞ்சி கழுவுற வரைக்கும் அம்புட்டு நம்ம சாராயம் தானுங்க. குழந்தைகளுக்கும் பாலாடையில ஊத்தி கொடுங்கடா, நல்லா செரிக்கும் பசிக்கும். சரிங்க சார். Thank you.
லகுனம் சரியில்லை, நாளைக்கு டவுனுக்கு போய்க்கிறேன், நீ வண்டி எடுத்துட்டு போய். சரிங்க. அண்ணன் வந்துருச்சு. காஞ்சிபுரம் பட்டு என்ன ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்திருக்க, வேற வேற கலர்ல எடுத்துக்கலாம்ல? இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒருமா, இன்னைக்கு ராசாத்தி நினைவு நாள்ல ராசாத்திக்கு படிச்சுட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து கட்டிக்கலாமா? பழைய சோறு தான் போடுவாங்க, நீங்க தான் சுடுசோறு போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும், உங்க புள்ள நல்லா இருக்கணும், உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும், போடுங்கடா. அவரைக்கா அம்மா விட்டா இவ வீட்டே காலி பண்ணுவா. இன்னைக்கு ராசாத்தியோட நினைவு, பத்து பேருக்கு சாப்பாடு போடணுமே தவிர அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஊருகா போட்டுக்கிட்டா போட்டுக்க. சாப்பிட ஊத்துங்க, சாப்பிடுமா. மோர் ரசம் எல்லாத்தையும் ஊத்துங்கக்கா. சாம்பார் போட்டிருக்கேன்ல, அதை சாப்பிட அப்புறம் போடு. எல்லாத்தையும் ஊத்துங்க, ஒன்னா சேர்த்து அடிச்சிடுறேன். மோர் ஊத்துங்கக்கா, நல்லா ஊத்துங்கடா. முதல்ல அதை சாப்பிடுமா. இல்ல, எங்க அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டும் எப்படி தனியா சாப்பிடுறது? ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு. சரி சரி, நீ இங்கே சாப்பிட்டு போ, உங்க அப்பாவுக்கு வேணா தனியா கட்டிட்டு போ. அம்மா அவளுக்கு வேணுன்றத கொடுத்து அனுப்பு. உங்களை மறுதே நினைச்சேன், ஆனா நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், சுடுசுடு போட்ட நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதோ. ஐயா பானக்காரர, இது என்ன விலை? இந்த பானை என்ன விலை? இந்த பானை என்ன விலை? ஒண்ணு கூட சரியில்லை. டேய், என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறியே? ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான், எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போறான். ஓச்சுக்காதீங்கண்ணே, ஜவுளி கடைக்கு போறான், ரகரகமா துணி எடுத்து போறானுங்க, மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலன்னா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரா? ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே, இங்க என்ன வந்து என் உயிர் எடுக்கிறீங்க? பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண் பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா, மாமியார் உடைச்சா மண் கட்டி, மருமக உடைச்சா பொன் கட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்கட்டியில சோறாக்கி, மண்கட்டியில குழம்பு வச்சு, மண்கட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன், சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான்.
எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பசுமா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்துல யாரா உடைக்கிறீங்க இல்ல வெள்ளி உடைக்கிறீங்களா? இந்த மண்கட்டியில தான் உடைக்கிறீங்க. அட அறிவு கட்ட நாயே, இங்க பார், குண்டா வலுவலன்னு இருக்கு, இதுதான் குஷ்பு பானை, இதுல நீ தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 24 மணி நேரம் ஐஸ் போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இங்க பாத்தியா, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி பானை, இதுல நீ தண்ணி எடுத்து குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, டம்ளரை உள்ள போட்டீங்கன்னா ஜம்ப் பண்ணி தண்ணி உடம்பு வாய்க்கு வரும். அதான் நான் மூடி வச்சிருக்கேன். இவ்வளவு ரகரகமான பானைகளை நான் செஞ்சு வச்சிருக்கேன், நீ எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றேன். இந்த பார், இங்க மட்டும் இல்ல, சட்டி பானை செய்யற எந்த இடத்துல ஒண்ணு பார்த்தாலும் மண் மிதிக்கிற மாதிரி மிதிச்சு வர. என்ன கருப்பட்டியில கை வைக்கிற? இல்ல, கருப்பட்டி அச்சுல ஊத்து வச்சிருக்கியே, இனி பாருக்கா இல்ல உப்பு கறிக்குதான்னு பாத்தேன். என்ன சொன்ன? எங்க அண்ணன் பதனி இறக்கி எங்க அம்மா காய்ச்சி நான் அச்சுல ஊத்தின கருப்பட்டி உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா? அடி ஆத்தாடி, அச்சு வெள்ள மாதிரி என்கிட்ட இப்படி பொறிஞ்சு தள்ளிய. ஆமா, இந்த ஜிமிக்கிய எங்க வாங்கின? நான் இல்ல ராசாத்தி, எங்க அக்கா தான் ராசாத்தி. ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும் தான் நினைச்சேன். ராசாத்தி ராசாத்திங்கிறீங்களே, உங்க அக்கா என்ன விட அழகா? என்னது, கருப்பட்டிக்கு கண்ணு முக்க வச்ச மாதிரி இருக்க. நீ எங்க அக்கா இவட சேர்த்து பேசுறியா? நீ மாதிரி என்னமா, சொரக்காய்க்கு சொக்கா மாட்டினது மாதிரி இருக்க. மிஞ்சி மிஞ்சி போனா உங்க அக்கா பூசணிக்காய்க்கு புடவை சுத்தின மாதிரி இருந்திருக்கும். எங்க ஆத்தா நேரத்துக்கு நான் பிறந்திருந்தா நீ எல்லாம் இப்படி பேசுவியா? அம்புட்டு நேரம், ஏதோ எங்க அப்பா இம்புட்டு கருப்பு. நல்ல வேலைக்கு நான் இங்க வந்தேன். என் முறைய நான் ஆரம்பிச்சிடுறேன். என்னடி வீடெல்லாம் முழுகி இருக்க, வாசல்ல கோலம் போட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ ஆத்தா, லட்சுமி சடங்காய்க்கா. என்ன விஷயம் இதெல்லாம்? பொம்பளைங்க விஷயம், உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்னன்னு கேக்குறேன்ல, பொம்பளைங்க விஷயம் சொல்றல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன் தங்கச்சி சடங்காயிருக்கா, பின்னாடி குடிசையில குத்த வச்சிருக்கா, போதுமா? அம்மா, லட்சுமிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அப்புறம் ஜோசியர் கிட்ட அவ சமைச்ச நேரத்தை கூட கேட்டேன். அவிட்டு நட்சத்திரமா, தவிட்டு பானை எல்லாம் தங்கமா நிறையுமா, அண்ணனு கூட பெரிய ராஜயோகம் இருக்கான். நீங்க போய் உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்புறம் லட்சுமிக்கு உளுந்தங்களையும் முட்டை சோறும் கொடுங்க, அப்பதானே நல்ல சத்து பிடிக்கும். நீங்க போங்க ஆத்தா.
ஆம்பளைங்க எல்லாம் நிக்க கூடாது, நீங்க போங்க. மாமனோட பட்டு உடுத்தி மல்லிகை பூ மாலை போட்டு மாமன் சீர் செய்ய நாம யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமேப்பா, யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோமே. உறவு மர வந்தாலும் தாய் மாமா மாலைன்னு ஒண்ணு என் பொண்ணு கழுத்துல விழுந்தாதானமா எனக்கு மரியாதை இருக்கும். அட நீங்க ஒண்ணு ஆத்தா, தாய் மாமா இல்லாத வீட்டுல என்ன பண்ணுவாங்களா? சாணி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த மாலையை எடுத்து உங்க பொண்ணு கழுத்துல போடுங்க, அதான்
தாய் மாமா மாலை இதான் எங்க ஊர் வழக்கம். என்ன சாமி நான் சொல்றது சரிதானே? செத்து போல மச்சான், உசுரோட தான் இருக்கேன். ராசாத்தி போன உடனே ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு வந்தவங்க தானே நீங்க? உறவு முறை நீ மறந்துருக்கலாம் மச்சான், ஆனா இன்னும் நான் மறக்கல மச்சான். நீ ராசாத்தி கூட பிறந்தவன், அதனால ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. நான் இன்னும் ராசாத்தி நினைவோடய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சீர்வரிசையோட ராசாத்தி எம் வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சிருந்தேன், அது எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ என் ராசாத்தியோட தங்கச்சிக்கு தாய் மாமன் சீர் செய்ய வந்திருக்கேன். அத்தை இந்தாங்க என் முறை ஏத்துக்குங்க. அம்மா, நமக்கு இந்த ஊர்ல யாருமே ஆதரவு இல்லைன்னு நினைச்சோம். உறவுன்றது எனத்தை வச்சு இல்ல, பழகுறவங்க மனசு வச்சுதாங்கிறத பொண்ணு தாய் காட்டிட்டாமா? அவ ஏகாலி விட்டு பிள்ளை மட்டும் இல்லம்மா, அவ இனிமே நம்ம வீட்டுக்கே உறவு காரியமா. எனக்கு மரமேற தெரிஞ்சிருந்தா மரத்துல பதினி இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிம்முன்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பையெல்லாம் தட்டி கேப்பேன். அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிலும் பந்து அடிக்கும், பந்து அடிக்கும், பந்து. நான் மட்டும் பேசிட்டு இருக்க, நீ பேசாம நிக்கிற. ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டியாளா அண்ணா? நான் அந்த மாதிரி எதுவும் பேசணும் அண்ணா, அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா. என்ன பின்னிடுவாருண்ணா பின்னி அண்ணா, இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா. என்ன விலைன்னு சொல்லுங்க. காசா தான் முக்கியம், மனுஷன் தான் முக்கியம் அண்ணா. நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா, எடுத்துட்டு கூட்டிட்டு போங்கண்ணா, போங்கண்ணா. வெயில் மண்டே பொழக்குது இல்ல, அதான் சட்ட நிழலுக்கு ஒதுங்கினே. மொட்டை மரத்துக்கு நேல வேற எங்கேயாவது போய் ஒதுங்கு. உன் நிழல் இங்க இருக்கும் போது நான் எங்கேயா போய் ஒதுங்குவா? என்னது பாசத்தோட பழகுது, அது பெத்த பிள்ளையா நீ? இப்படி படக்கு படக்குன்னு வெட்டி வெட்டி பேசுறிய. ஒரு நுங்கு வெட்டி போட்டா என்ன, குறைஞ்சா போயிருவ? விரல விட்டு கொடுஞ்சு சாப்பிட்டா ருசி. நான் ஒரு நுங்குதான் கேட்டேன், என் சீருக்கு ஒரு கொலையே விட்டு போட்டீங்க. தரம் தண்ணி தெரிஞ்சவங்க தான், இன்னொரு நுங்க சீவி கொடுங்க. எங்க அப்பனு கொண்டு போகணும்ல. புரிஞ்சுக்கிட்டேன். Thank you.
ஐயோ நான் ஏய் ஏய் இத பாரு பொம்பள பிள்ளை எல்லாம் இப்படி தொட கூடாது. ஆபத்து காமல என்ன பொம்பள என்ன கைய எடுங்க. லட்சுமி அக்கா குழந்தைக்கு பால் குடுத்துட்டீங்களா? ஏன் கேக்குறவ? எனக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வேணும். எதுக்கு? இல்ல எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு. அதான் யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல சாமுண்டி. சாமுண்டிக்கா எங்க அடிபட்டுச்சு எப்படி அடிபட்டுச்சு எங்க இருக்காங்க நானே போய் குடுக்குறேன். அலையாதீங்க. கண்ணுல எப்படி பால் ஊத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க பாலை மட்டும் கொடுங்க. இந்த பாத்து பக்குவமா போட்டுடு. அது எங்களுக்கு தெரியும். பாத்துடி சுருக்கிக்க போது. பால் கொண்டு வந்துட்டே கண்ணு தொடங்க. இப்ப நான் மறுத்து வச்சு நீங்க நோயாளி. நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். ஒழுங்கா கண்ணு தொடங்க இல்லைன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அச்சட்டம் பண்ணாதீங்க. படக்குன்னு கண்ணு திறந்தா தானே நான் பால் ஊத்த முடியும். ஐயோ என்ன மோசம் வந்துருச்சு. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வாராதென்ன சொல்லம்மா. கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா என் நெஞ்சில பால வாராதென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மந்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுகமே அஞ்சுகமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா உன் கண்ணம்மா என் நெஞ்சில பால Thank you.
தூக்கி வச்சு கூத்தாடணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னி ஒட்டணும் ஒட்டணும்.
தங்கை கல்யாணமா, தங்க கல்யாணமா, தஞ்சாவூர் கரகமும் பொய்கால் குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர்கோலமா, காரில் ஊர்கோலமா, மத்தாப்பு பூவானம் பட்டாசு வெட்டோடு, மாப்பிள்ள பொண்ணுந்தான் வந்தாச்சு நோட்டோடு, வாழ்த்துதான் சந்தங்கள் பாடட்டு நீ, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டு நீ, ஏராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கம்மா, மண்ணத்துக்கு கும்புண்டுக்கு பொட்டுண்டு வச்சிக்கம்மா, வெள்ள கல்லு முக்குப்பியும் பட்டுண்டு நின்னுதம்மா. சாமுண்டி தோளை தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு பாசம் இருக்கத்தான் செய்யும், மேற்கொண்டு காரியம் ஆகணும்ல, சீக்கிரம் தட்ட மாத்துங்கப்பா. அட தட்டனியா மாத்துறது, ஏற்கனவே பொண்ணு மாப்பிளையும் போக மாத்திக்கிட்டாங்க, சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு நாளை குறிக்க. அதுவும் சரிதான், வீரபாண்டி திருவிழா முடிஞ்சதும் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன தங்கச்சி நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்ன சரிதானே. அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? ராசாத்தி கூட்டிக்கிட்டு வீரபாண்டி திருவிழாவுக்கு போயிட்டு வந்துடுறேன். நிச்சயம் பண்ண பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குப்பா கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு? அம்மா இவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புரிச்சு கொடுத்தா சொர்க்கம் கோயிலும் பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம கூட திருவிழா குருவாளா புரிச்சு கொடுத்தா போவா? அண்ணன் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆத்தா கோயில் கூட்டி போய் திருநீர் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுமா? அந்த ரிப்பன் கடைக்கு போலான்னு. என்ன கலர் வேணுமா வாங்கிக்க தங்கச்சி, இந்த கொலுசு உன் காலுக்கு கச்சிதமா இருக்குமா? இது இந்த கடையில் இருக்கிறத விட உன் காலில் இருக்கிறது தான் இந்த கொலுசுக்கே மவுசு. இந்த அப்படி ராசாத்தி, கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் பிறந்த வீட்டு ஞாபகம் வரணுந்தாமா, பொண்ணுங்க காலில் கொலுசை மாட்டி அனுப்புகிறாங்க. அம்மாடி கொலுசு சத்தம் கேட்கக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டில் மெட்டி மாட்டி வாங்க. அண்ணே இந்த கொலுசு சத்தம் எப்பவும் என் வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும், நிச்சயம் அது பிறந்த வீட்டு பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கோண்ணே. அண்ணே பிறந்த வீட்டு சத்தம் கேட்குதா? கேக்குதுமா கேக்குது. நம்ம ஊர் கடைக்கு வாங்க, நம்ம ஊர் கடைக்கு வாங்க,
தொலைச்சிட்டு வரதுக்காக என்ன சின்ன பாப்பாவா எவன்கிட்ட கதை விடுற? கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ காணாம போயிட்டானா, இவங்க கூட தொடர்பு வச்சிருந்தா, அவங்க கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லு. மாமா பார்த்து பேசுங்க, அண்ணா வச்சுமா பேசாதீங்க. அப்பா நீங்க யார பத்தி பேசுறீங்க? நம்ம அத்தை குடும்பத்தை பத்தி நீங்களே இப்படி கேவலமா பேசுனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நினைச்சினா உன்னை எங்கேயே தரம் முடிக்கிறேன்டா. இந்த மானங்கட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நான் ஒண்ணு கேரப்பயன் நீ ஏன் இருக்கிற இந்த ஓடைகாலி குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேணாம். நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய எங்க அண்ணனே நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போகும்போது நான் மாத்திரப்பட்டு என்னையா பிரயோசனம்? வாழ வேண்டிய வயசுல அவளை கொண்டு போன அந்த கடவுள் என்னடி மறைக்கிற? உங்க அக்கா ஓடி போல, நீ எப்போ ஓட போற? அண்ணே ஊர்ல நம்ம அக்காவை பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. சாமுண்டி அவளை நினைச்சு நம்ம உருகிறதா இல்ல இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு வாழறதா? ஆத்தோட போனவர் பணமாவது கரை சேரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. இவ்வளையாவது கரை சேர்க்கணும்பா. இந்த ஊர்ல இனிமே நம்ம இருக்க வேண்டாம். எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம்பா. கண் காணாத இடத்துக்கு போயிடலாம். அந்த திருவிழாவில் என் தங்கச்சி இழந்ததுக்கு அப்புறம் எங்க திருவிழா மேல சத்தம் கேட்டாலும் என்ன அறியாம இப்படி ஒரு வெறியும் வேகம் வந்துடுது. உங்களை நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க ஒரு பெரிய கோவக்காரரா இருப்பீங்களோ நினைச்சேன். ஆனா உங்க நெஞ்சுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகத்தை மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த சின்ன சிறுகி ஏதாவது விளையாட்டு தனமா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா வாயா தவால வா வா போஸ்ட் ஆபீஸ கொண்டு வந்துட்டியா? ஏதாவது யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கா பிரிச்சு பாடி. பிரிச்சு பாடுறா. யாரு? மாடசாமிங்க ஐயா. யாருக்கு? பெருநாளில் இருக்க அவங்க பெரிய பொண்ணு எழுதியிருக்கான். அடுத்து அடுத்து வடக்கு தெரு காத்த முத்துங்க கோச்சிட்டு போனா பொண்டாட்டிய வர சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்து அடுத்து அட படிடா ஐயா. ஜூனியர் உடன் பத்திரிகைக்கு எவனோ எழுதியிருக்கா ஐயா. யாரா? விலாசம் இல்லைங்க ஐயா. கூடா இந்த பள்ளிக்கூடத்து மாதிரி எழுதியிருக்கான். அந்த நாய்க்கு வர புத்தியை கெட்டு போச்சு. நம்ம பஸ் போய் அந்த நாய் அரசாங்க பஸ் எழுதியிருக்கான். அட இவனுக்கு குசியா இருக்கும்னு சாராயம் கொடுக்குறோம்ல அது அநியாயம் எழுதியிருக்கான். அட இவனுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சினிமா படம் காட்டுறோம்ல அதை நம்ம கட்டாயப்படுத்தி காட்டுறோமா? இதெல்லாம் குற்றம். அந்த நாயை பத்திரிகை பொறிச்சு எழுதியிருக்கான். பரதேசி நாய் பத்திரிகைக்கு ஏதோ கதை எழுதியிருப்பான்னு நினைச்சேன். அவன் நம்ம கதையெல்லாம் எழுதியிருக்கான். என்ன தெய்வம் கை நிறைய சம்பளம் கொடுக்கறாங்கல்ல அப்புறம் என்னடா சைடுல சமூக ரோசமா? இவ்வளவு ரோசக்கார இனிமே உயிரோட இருக்க கூட. பாத்தி எப்படி செத்தா? மாடு குத்தி செத்தா. எப்படி எப்படி? எங்க எல்லாரும் ஜோரா சொல்லுங்க. உனக்கு வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம்தான். அவங்க சாராய பாட்டில வச்சாங்க, சமைச்சிட்டு போயிட்டான். பஸ்ஸை விட்டு இறக்குனாங்க, குறைஞ்சு போயிட்டான்.
ஆனா இன்னைக்கு நம்ம அநாதை நினைப்ப நமக்கு ஆதரவா இருந்த வாத்தியாரை கொடுக்கலாம். இனிமே உங்களுக்கு ஒரு முடிவு கட்ட விட மாட்டேன். ஏண்டா வண்டு சாணி ஊற்ற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்காச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபா ஆச்சு. 25 ரூபாவா? அப்ப இது ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபா ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டையும் எடுத்துருங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்ப எவ்வளவு ஆச்சு பாருங்க. டேய், உங்ககிட்ட எவ்வளவுடா பணம் இருக்கு? 25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். மாவனை இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன மிதிச்சு போடுவேன். அப்ப ஒரு கிளியன் கேட்டி தான் போறான். ஐயா எடுறாத, ஓடி போயிரு. அண்ணே, என்னடா ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டு தருவீங்களா? இலவச இனிப்பா? அடிங்க, 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபா உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைல போயிரு. சொல்ல முத்தே, பணம் தர்றா? எங்களுக்கு சாராயம் வேண்டாம். என்னடி சொல்ற? வருஷம் பூரா எங்க அப்பா இப்படி குடிச்சு குடிச்சுதா உடம்பே இத்து போய் கிடக்கு. மொத்த துணி துவைக்கிறதுக்குள்ள மே மூச்சு கே மூச்சு வாங்குது. இதுக்கு மேலேயும் சாராயம் குடிச்சதுன்னா அம்பிடுதா மூச்சே நின்னுறோம். ஏய், இந்த ஊர்ல காத்து கூட கண்டன கெடுதாடி வீசும். உங்க அப்பா மூச்சுன்னு எங்களுக்கு கேட்காம நிக்காது. இப்ப நீ பாட்டில் எடுக்கிற பணத்தை கொடுக்குற, உங்க அப்பனு கூத்துற. என்கிட்ட பணம் இல்ல, உனக்கு மரியாதை சாராய பாட்டில் எடுத்துட்டு போங்க. நான் தொட்டுதான் காசு எடுக்கணும். நீ ஆசைப்பட்டினா தொட்டே எடுத்துக்கிறேன். இந்த சின்ன துறையை பத்தி இனிமேலாவது புரிஞ்சுக்க. என்னடா எங்க பார்த்தாலும் அழுகு துணியா கிடக்குது. அந்த ஏகாலி மாவா வரலையா? அந்த பொட்டச்சி உங்களையும் எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, அழுக்கறக்க வர சொன்னாங்க. ஏகாலி விட்டு புள்ளனா ஊருக்கே மக மாதிரிடா. அவன் என்ன தொட்டு அசிங்கப்படுத்திட்டான். ஊர்ல இருக்கிற எல்லார் விட்டு துணியை நான் வெளுப்பேன், ஆனா அவன் விட்டு துணியை மட்டும் நான் வெளுக்க மாட்டேன். சாக்கடை நான் தடிக்கிற மாதிரி அவன் வீடே நாரட்டும். கையடா, நம்ம வீட்டு துணியை வெளுக்க மாட்டேன்னு சொன்னவன் உடம்புல ஒட்டு துணியோட இருக்க கூடாது. இனி எந்த ஆத்துலயும் கழுவ முடியாத அளவுக்கு அவளை அழுக்காக்கிட்டு வாங்க. கழுதைய கட்டி கொண்டாந்து கொட்டைகளை போடுங்க. இனிமே நம்ம வீட்டை தவிர ஊர்ல வேற ஏன் விட்டு துணி அவன் வெளுக்க கூடாது. அருவாலை தாண்டி எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க, அத்தனை பேர் தலையும் தரையில உருளும். நான் உங்க அக்கால கூப்பிடல, உன் தங்கச்சி கூப்பிடல, உன் மாத்தால கூப்பிடல. ஊருக்கு போதான வண்ணாத்தி உள்ள இருக்கால, அவளை வெளியே அனுப்பு. இல்ல நான் உள்ள போயிருவேன். போன போனா மாதம் வெளியே வருவேன். அவன் தான் சொல்றேன், உங்க அக்கா தங்கச்சி இருந்த தொடமாட்டோம், உங்க காத்தா இருந்த தொடமாட்டோம். அவளுக்கு பொட்டு வச்சு தாலி கட்டி உன் பொண்டாட்டியா, அப்புறம் தொடரேன் பாப்பா. டேய், பொட்டு வச்சா பொண்டாட்டியாமா? அப்ப வசதியா போச்சு, வாங்கடா எல்லாம் சேர்ந்து பொட்டு வச்சிருவோம்.
அங்காளி விட்டு பொண்ணுதான் ஏளனமா நினைச்சு எவனாவது இவன் மேல கை வச்சிங்க எவனும் உயிரோட போக முடியாது. இவதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி. டேய் ராஜாங்கம், இனிமே உனக்கும் உங்க ஆளுங்களுக்கும் நான் தானே எமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், அதனாலதான் இப்படி வாரம் பூரா விரதம் இருந்து எங்களை பட்டி போட்டே கொல்லுங்கடி. பொம்பளைங்க இப்படி விரதம் இருந்தா ஆம்பளைங்க விரதத்தை முடிக்க வெளியே போனா சண்டை. இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சே தீருவேன். அது லட்சம் செலவானாலும் சரி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். அடி பவுனு, ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை அவசியம். தூத்துக்குடி சாத்துக்குடி அத நீ நல்லா பாத்துக்கடி. எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. துன்பத்தில் தானே பவுனி இன்பத்தை காண முடியும். நீயோ மொட்டு விரியாத முல்லை மலர், நானோ ஒரு கட்டிடம் காளை. உன் நெத்தி இருக்கே அது ஞாயிறு, உன் கண்கள் அது திங்கள், உன் வாய் இருக்கே வாய் வாயாது என்னது செவ்வாய், உன் கண்ணம் புதன், உன் காது வியாழன், உன் உடம்போ ஒரு வெள்ளி, அதில் ஒட்டி இருக்கே துணி அது ஒரு பெரிய சரி. முதல்ல புடிங்கறி. இப்ப சொல்லு, சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊர்லயே சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பொண்ணு நீ ஒருத்தி தான். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தப்பா? தப்புதான். என்ன சொல்ற, நீங்க வாங்கிட்டு வந்தது தப்பு இல்லைங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாள் தானே. அது இல்லைங்க, மனசுக்கு பிடிச்ச ஒரு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு ஜோசர் சொன்னாரு. அதனால இன்னைக்கு விரதம். போங்கடி, நீங்களும் உங்க விரதம். வீட்டுக்கு போனா பொண்டாட்டி விரதம், இங்க வந்தா இவ்வளவு விரதமா? ஒரு ஆம்பளை 100-200 கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். ஆம்பளைகளை கரிமிச்சம் பண்ணி விடுறாரு ஐயா. இப்ப நான் விரதம் முடிக்க எங்கடி போவேன், யாரு கிடைப்பாங்க? போங்கடி. ஆத்துக்கு பாலம் அவசியம், அது போல பழக்கி பொம்பளை. இப்ப அவசியம் இல்ல. என்னது அவசியம் இல்லையா? விரதம் முடிஞ்ச நாளைக்கு வருவேல, அப்ப பாத்துக்கிட்டு போய. மாப்பிளையோட வருவேன், அவருக்கு செலவு வைக்க மறுபடியும் தல தீபாவளிக்கு வருவேன். மாப்பிள்ளைக்கு அதோட மாப்பிளைக்கு வைர மோதிரமும் போடணும். இவ்வளவுதானா? ஒரு நாளைக்கு 20 பணம் ஏறி இறங்கினா அதையும் போட்டு போற. அப்புறம் நீ பேர் காலத்துக்கு வந்து குழந்தை பத்துக்கிட்டேன்னா உன் பிள்ளைக்கு செயின் போடணும், மோதிரம் போடணும். இவ்வளவுதானா? போட்டு போற. என்னமா ஒத்த புள்ள பெத்துக்கிட்டேன்னா பரவாயில்ல, ரெட்ட புள்ள பெத்துக்கிட்டா? அண்ணே, இவளை விட்டா 8 பிள்ளை கூட பெத்துப்பா. முதல்ல இவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பு. புதுசா
பண ஓலையில ஏதோ பலகாரம் பண்ணிருக்க. வெள்ளம் காய்ச்சிரு உங்க வீட்டுல எல்லாம் பண ஓலையில கொழுக்கட்டை செஞ்சுதான் தெய்வத்துக்கு படைப்போம். இந்த ஓலை கொழுக்கட்டைன்னா என் பொண்ணு ராசாத்திக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்மன் பாதத்துல வச்சு படைச்சு 10 பேருக்கு பிரசாதமா கொடுங்க சாமி. என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையட்டும். அம்மா கோயில் பிரசாதம் வாங்கிக்கமா. சுவாமி பிரசாதம் யாரோ ஒரு புண்ணியவதி சுவாமிக்கு இந்த ஓலை புல்கட்டையை படைச்சிட்டு போயிருக்கா. கார்த்திகை தீபம் அதிகமா கொண்டாந்துருக்கேன், வீணாக்காம சாப்பிடு. பார்க்க போனா நீ இந்த ஓலை கோழி கட்டி ஒண்ணுதான். நீ வீட்டுல வெந்துட்டு இருக்க, அது ஓலையில வெந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரமா அண்ணன் சாப்பிடாம இருக்குல்ல, அதுக்கு குடுமா சாமுண்டி. சாமுண்டி கொஞ்சம் சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாமா. ராசாத்திக்காக படைச்சத சாப்பிடாம இருக்க கூடாது. ஒன்னாவது சாப்பிடுப்பா. ஆ
நினைவு நாள். பஸ் போகாது, இறக்கியாக்க. ஐயா, பொம்பளை பிள்ளை பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், இல்லன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு பஸ் எடுங்க. இவ செத்தா ஒண்ணு தலைமுடிக்கு போயிடாது, இறக்கிய கிட ரொம்ப துடிச்சிட்டு இருக்கியா. தயவு செஞ்சு பஸ் எடுங்க. ராசாங்கையா உத்தரவு மீறி பஸ் எடுக்க முடியாது. இப்ப நீயா இறக்குறியா இல்ல நான் எடுத்து விடவா? சத்திரப்பட்டு சண்டியருக்காக பஸ் விடல, இது சர்க்கார் பஸ். இப்ப நீ பஸ் எடுக்கல, உன் தலை எடுத்துடுற. என் மானம் மரியாதை எல்லாமே ஆத்த கடந்து போயிருச்சு. இந்த ஊர்ல என் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம மதிச்சு நடந்தானுங்க. நேத்து பொழைக்க வந்த பையன் என்ன நெஞ்சலியே மிதிச்சிட்டான். என்ன மதிக்காதவன் நாளைக்கு இந்த மண்ணை மிதிக்க கூடா, புரிஞ்சதா? போங்கடா. நம்பி ஒப்படைச்ச இந்த ரெண்டு உயிருமே நான் பத்திரமா காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். ஐயா, அந்த கடவுளா பார்த்து தாயா உன்னை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. நாங்க தனோ செத்து செத்து பொழைச்சிட்டு இருந்தோம் ஐயா. இந்த ஊருக்கு ஒரு நல்ல காலம் வராதான்னு நாங்க கும்பிட்ட தெய்வங்களை கைவிடலையா. நீ நல்லா இருக்கணும் சாமி. இனிமே இந்த ஊர்ல நீங்க எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது நான் பொழைக்க வந்த மண். இந்த மண்ல பிறந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். இனிமே அவங்க சாராய பாட்டில் உங்க வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வச்சாங்கன்னா பயந்து போய் அந்த சாரை பட்டி நீ கையில் எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக செருப்பையும் விளக்கு மாத்து கட்டையாடுங்க. சினிமா கொட்டையில எத்தனை தடவை கடைசி பாட்டு போட்டாலும் நீங்க யாரும் சினிமா கொட்டையை போக வேண்டாம். அவன் கொட்டும் தானா அடங்கும்.
அதையும் மீறி உங்களை யாராவது மிரட்டினா இந்த சாமுண்டிக்கு பதில் சொல்லிட்டுதான் உங்க மேல கை வைக்க முடியும். தப்பாம வந்து கூறி சொல்ல வேணும். ஆத்தா உனக்கு ஆயுஸ் ரேகை ரொம்ப தீர்க்கும். அன்னத்துக்கும் குறவில்ல, துணிமணிக்கும் குறவில்ல. அதான் எல்லார் வீட்டிலும் போடுறாங்களே. நீ பிறந்த இடம் பூமணக்கும், போற இடம் பொன்னாகும். அது இருக்கட்டும். அம்பிட்டு பெரிய மனுஷன் ஊர் மத்தியில நிக்க வச்சு நாளைக்கு நான் கட்டி போற பொண்டாட்டின்னு பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க பேரை காப்பாத்துற மாதிரி நான் எத்தனை ஆம்பளை பிள்ளை பெத்து தருவேன், எத்தனை பொம்பளை பிள்ளை பெத்து தருவேன் நல்லா பார்த்து சொல்லு. என்ன யோசிக்கிற, சும்மா சொல்லு. ஆத்தா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ மனசுல நினைச்சிருக்கிற மவராசனுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லல. ஆத்தா குறி சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும், இது எப்படி அந்த மனுஷன் கிட்ட நான் சொல்லுவேன்? அப்ப எனக்கு அவருக்கும் கல்யாணம் நடக்காது, ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஒரே காய்ச்சல், உடம்பெல்லாம் அனலா கோபிக்குது. அப்பதான் உடம்ப அனலா பொதிக்கிறது தெரியும். நான் கீழே கால சொன்னேன், குட்டது கொடையது. ஆமா, கால தொட்டிட்டாரு, மேலே போயிட்டாரு. பொண்ணுத்தாய் ஆசத்திரு கொஞ்சம் மேல சாந்தி முடிஞ்சுதான், தாலி ஏறணும், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கையா.
இல்லையே சும்மா புலம்புற சுட்ட கிளப்புற எனக்கென்ன அறிவில்லையா.
ஒழுங்கு மரியாதை பாட்டு இல்ல செருப்பால் அடிப்பேன். அண்ணா என் வண்டி சத்தத்தை கடலை வரவழைத்து போற பசங்க இன்னைக்கு குளிர் விட்டு போச்சு, ஏற்று காலியா கிடக்கு, காய்ச்சி வச்ச சாரம் நிறைஞ்சு கிடக்கு, ஊர்க்காரங்க நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம தலைக்குனிய ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேல என்ன விட்டு வச்சா அவன் ஆட்டத்தை நிறுத்திடுறேன். ஐயா ஊரே ஒண்ணு கூடி கோயில்ல சாமுண்டிக்கும் பொண்ணு தாய்க்கும் கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. டவுனுக்கு போய் அந்த செவ்வாப்பேட்டை இன்ஸ்பெக்டரை வர சொல்றா. மிஸ்டர் நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? ஊர்ல உனக்கு 17 இறக்கத்தான் லைசன்ஸ் கொடுத்துருக்கு, ஆனா நீ ஊருக்குள்ள திருட்டுத்தனமா கல்ல இறக்கி வித்துருக்க. அப்படின்னு யார் சொன்னது? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, என் கையில வாரண்ட் இருக்கு. என்னடா மறைக்கிற? என்னடா இன்ஸ்பெக்டர்? நீங்க என்னதான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி சாமுண்டியை விட முடியாது. நாய் மாதிரி அடிச்சு எடுத்து கொண்டு உள்ள போட்டிருக்கேன். எங்க அண்ணன் போடுற பிச்சைக்காசுக்கு இது கூட செல்லனா என்ன இருக்கு? எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சிடவா? யோ எஃப்ஐஆர் போடாதியா, அவன் அடிச்சு நொறுக்கியா, சட்டத்திற்கு அத்தனை ஓட்டைய உடம்ப தள்ளடையாக்கணும். யோ இனிமே அடிக்கிற அடி உள்காயமா தான் இருக்கணும், வெளிக்காயமா இருக்கக்கூடாது. அவனை வெளியே அனுப்பும் போது உனமா தான் நீ அனுப்பணும், புரியுதா? அவ்வளவுதானே? நீ போ, அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நீ தாயா இன்ஸ்பெக்டர்? யோ சாயந்தரம் அண்ணன் வீட்டுக்கு வர சொன்னாரு, சமாச்சாரத்தோட சன்மானம் இருக்கு, வரட்டுமா?
போலீஸ் மேலைய கைய வச்ச உன்னை பணமாக்கி தான் இங்கிருந்து வெளியே அனுப்புவேன். கான்ஸ்டபிள் உள்ளத்துக்கு போட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் என் பிள்ளையை நேரத்தை விட்டு தூக்க மாட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சா பொறுமையா இருங்க. பயம் இல்ல போட்டாச்சா? இல்ல சார். ஊர்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? நோ சார். இந்த ஆள் கள்ள இறக்கும் போது நீ ஸ்பாட்ல அரெஸ்ட் பண்ணியா? இல்ல சார். இந்த ஆள் மேல இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல சார். இல்ல இல்ல இல்ல, எந்த காரணத்தை வச்சு இந்த ஆள் அரெஸ்ட் பண்ண? ஒரு ஊரே கூடி நின்று அவனை வெளியில விடுன்னு சொல்லும் போதே அவன் குற்றவாளி இல்லைன்னு தெரியுது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சொந்த வெறுப்பை மத்தவங்க மேல காட்டுறதுனாலதான் ஜனங்க இந்த காக்கி சட்டையை கண்டாலே வெறுத்து பேசுறாங்க. உங்க மாதிரி ஒரு சிலரால் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கலங்க ஏற்படுது. நல்லா நடந்துட்டு இருக்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாமுண்டியை ரிலீஸ் பண்ண சொல்றேன். சாமுண்டியை ரிலீஸ் பண்ண சார். அது நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உன்னை பத்தி ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்ப நான் நேர்லயே பார்த்துட்டேன். இப்ப உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன். ஊரே உங்க மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கு, பாராட்டுறேன். சட்டத்தை வச்சு உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உன் கல்யாணம் நடக்கணும். கட்டா தாலிய
தங்கச்சி சீரும் சேர்ந்த உடனே தாலி ஏ
கடைசி காலத்துல நீ செத்து போனா உன் மேல விழுந்து அழுகிறதுக்கும் பூவம் போட்டு அழைச்சு தாலி இருக்கிறதுக்கு ஒருத்தி வேணும்னு கேட்டிய, வாசை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தி கொண்டாந்துருக்கேன் பார். எப்போ நீங்க எங்க அம்மா மேல ஆசைப்பட்டீங்க, நாங்க பிறந்தோம். இப்படி ஒரு கல்யாணம் முடிஞ்சா நீங்க தீர்க்காய சேர்ப்பீங்கன்னு சோசியக்காரன் சொன்ன மாதிரி இன்னும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருப்பீங்க. போ வீரபாண்டி திருவிழாவில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். அச்சில பார்த்த சில மாதிரி இல்ல, நல்ல அனுபவி யோகம்தான். எப்பந்தான் கூப்பிடுற போமா? அப்ப மனசு புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பச்சை கிளிய கொண்டாந்துட்டீங்களப்பா, உங்களை பிள்ளைகளா பெற்றதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ உங்களை ஏழு ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன்பா. அது இருக்கட்டும்பா, சும்மா பேசிட்டு இருக்காம எப்ப தாலி கட்ட போறேன்னு சொல்லுங்கப்பா. அப்ப தாலி கட்டினா அச்சத போறதுக்கு இந்த ஊரே திறன் இருக்கா, ஊர்ல ஒரு பயம் இல்லாம ஏழாரி முடிச்சு எழுதிட்டுவாப்பா. டேய் வெளிய வாங்கடா. இந்த சேரலாம் யாரா போட்டது? ஐயா நான் தாங்க போட்டேன். எங்க அப்பன் கல்யாணத்துக்கு பிச்சைக்காரிய உக்காந்துக்கிட்டு அச்சத போடுறதா? அடிக்கிறாளே, நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி எடுத்தா இல்லையா? இன்னைக்கே சந்தேகமா இருக்கு. ஓம் அடேங்கப்பா, அப்பனுக்கு சந்தோஷம் பாரு. அநியாயமா ஒரு புள்ளியோட வாழ்க்கை கெடுக்க பாக்குறாங்களே. ஒரு பச்சை முன்ன கொண்டாந்து பலவந்தமா கட்டி வைக்க பாக்குறாங்க. ஏன் அழுகிற? எங்க அப்பா தான் கட்டிக்க போறாருல்ல. அழுக கூடாது, சிரிக்கிற. எங்க சிரி சிரி சிரிச்சிருமா சிரிமா கண்ணு சிரிடினா. 10 நிமிஷத்துல நமக்கு அம்மா ஆக போறவடா. முரட்டு போயல, இந்த விரட்டு விரட்டுறிய. நீ வா அம்மா. ஐயா எனக்கு கையாயா. ஓம் கணேசாய நமக. ஓம் பாலசுப்ரமணியம் நமக. என்னயா ஓதிக்கிட்டே போற? போது நிறுத்தியா? அப்பனுக்கு வயசாயிடும். சின்ன தோற இந்தப்பா, எங்க அப்பா இந்த ஊருக்கே தெய்வம் மாதிரி. அவரு 100 வயசு வாழணுங்கிற மனசுக்குள்ள வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்ல உங்க எல்லாருக்கும் நானே அம்மன் ஆயிரும். என்னடா கை கிடைச்சிக்கிற? அஞ்சு வயசுல இருந்து 50 வயசுக்கார வரைக்கும் எல்லாரையும் அச்சத போட சொல், அப்பதான் அப்பனுக்கு ஆயுசு கட்டியா இருக்கும். பின்னாடி ஒரு கையில் எடுக்கிற, அந்த கை நொண்டியா. ஒவ்வொரு அரசுக்கும் 1 வயசு கூடுது. போ, இன்னும் 1000 வருஷம் வாழ்ந்துருக்க போல இருக்க.
அடையடா மேலத Yeah!
மாட்ட வீடு தேடி வந்துட்டீங்கல்ல, எல்லாரும் மரியாதை அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. வெளியே போக நினைச்சீங்க, வெட்டிருவேன் ஜாக்கிரதை. என்னடா சண்டியரா தெரிஞ்சுட்டு இருந்த சாமுண்டிய சம்பந்தி ஆகிறேன்னு பாக்குறீங்களா? அவன் எங்களுக்கு மச்சான் ஆயிட்டானா, நாங்க கட்டுற தாலிய அறுக்க முடியாது. ஏன்னா இன்னொரு தங்கச்சியும் விதவை ஆகிறத அவன் விரும்ப மாட்டான். அப்புறம் நாய் மாதிரி என் காலைய சுத்திட்டு இருப்பான். இந்த ஊர்ல எங்களுக்கு எதிரியா கிடையாது. அப்புறம் என் பொண்ணு மேல கைய வச்சீங்க, நாசமா போயிடுவீங்க, வேகமா போயிடுவீங்களா? அதிகமா கத்துன வாயம் சேர்த்து கட்டிடுவேன். இந்த பிச்சைக்கார நாய்களை கொண்டு வந்து கல்யாண சாப்பாடுல அடி போடுறேன். இவன் கட்டண தாலி உன் கழுத்துல நிலைச்சு நிக்கணும்னா அவ கழுத்துல எங்க தாலி ஏறணும்? அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட போறது இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடு கட்டாம நாங்க இந்த இடத்துக்கு போக போறது இல்ல. ஊருக்கே பாட கட்டி பால் ஊத்துற வேண்டியா, எனக்கு நீ பாட கட்டுறியா? ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது பழி கொடுக்கணும்னு தெரிய வேணாம், அதனாலதான் கண்ட நாய் கண்டத பேசுது. வந்த இடத்துல உனக்கு பெரிய வீட்டு சம்பந்தம் கிடைக்க போகுது பாத்தியா? கொடுத்து வச்ச வேண்டாம் நீ. ஒரு தங்கச்சி எங்களுக்கு சின்னம்மா, இன்னொரு தங்கச்சி பொண்டாட்டி, எனக்கு மாமனும் நீதான், மச்சானும் நீதான். என்ன வர முறை பாத்தியா? பொட்டத்தனமா என் பிள்ளைய கட்டி போட்டுட்டு நீ பேசிட்டு இருக்கியே, நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என் பிள்ளை கட்ட அவுத்து விட்டு பாருடா. உங்க அத்தனை பேர் தலையில தரையில ஊழண்டா. உனக்கு வெள்ளம் தான் காய்ச்ச தெரியும்னு நினைச்சேன், சும்மா அச்சில வாத்த வெள்ளக்கட்டி மாதிரி ரெண்டு பொண்ணை பெத்து போட்டிருக்க பாத்தியா? இனிமே நீ கஷ்டப்படவே தேவையில்லை. உன் பொண்ணே அஞ்சாறு பெத்து போடுவா, கடைசி காலத்துல வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். பாஞ்சாலி அஞ்சு பேரை கட்டலையா? ஆமா, இந்த ஊர் ஆண்டவர்கள். என்ன நான் சொல்றது, என்ன இலை வெட்டுக்கு வந்த மாதிரி நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் கட்டா தாலிய அப்படின்றீங்க? நீ அச்சதே போடு. ஓ முடியாதா? சரி இரு, தாலி கட்டிட்டு வர, அப்புறம் நீ ஆசீர்வாதம் பண்ணுவ. என்ன ஊர்ல ஆள் நடமாட்டத்தையே காணோம், ஊரே விரிச்சோடி கிடக்கு. Thank you.
அப்பன் கல்யாணத்துக்கு சீர் செய்யணும், உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் செய்யணும் சொல்லி இருக்கிறதெல்லாம் வாரிட்டு போறீடி. மாமா மச்சான் முறை இருக்கிறதே சீர்
தான் இந்த கொலையை பண்ணல, அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் கொலை பண்ணேன். மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கு, உங்களுக்கெல்லாம் நன்றி. உங்களை எல்லாம் நம்பிதான் என் குடும்பத்தை நான் உபடிச்சிருப்பேன்.